இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதை ஒரு பக்கம் வந்து நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி போயிட்டு இருந்தாலும், இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் வந்து ஜெனி செடியன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜெனியும் செடியனும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வந்து சொன்னால் ஜெனியும் செடியனுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் செடியன் வேலை வேலான்ருக்கா, ஜெனி வந்து பெருசாக மதிக்காமலே இப்போ மாறிட்டாரோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு ஜெனி வேலைக்கு போகிறது தான் சரி அப்படிங்கிறது ஜெனியோட அம்மாவோட கருத்தாக முன்னாடி இருந்தே இருந்துச்சு. இப்போ ஜெனிக்கு வந்து இந்த பாக்கியாவை இந்த குடும்பமே ட்ரீட் பண்ணுறத பார்த்து நமக்கே காண்டாவதுல, அவங்க உள்ளே இருந்து அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்காங்க, அத்தனை தடவை சொல்லிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வேலைக்கு போனால் தான் சரிப்படுன்ட்டு. இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியும் செழியனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. செழியன் வந்து ஜெனிக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு பாக்கியாட்ட சொல்லி, இவ்வளோ வேலை இருந்தும் இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இந்த ரெண்டு ஒரு வாரத்தில் அவ்வளோ வேலையும் மீறி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னா, உங்களுக்குன்னு ஏதாச்சும் பண்ணணும்னு இந்த கேட்டரிங் பிஸ்னஸில் இறங்குனீங்கல்ல, அதே மாதிரி நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்களும் பாராட்ட, கோபியும் சந்தோஷப்பட, குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. ஜெனி வேலைக்கு போகிறத நினச்சான், பாக்கியா மட்டும் வேலைக்கு போனால் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டாங்க. இனியா வேலைக்கு போனாலும் உங்கள் இனியா இப்போ கூட ஏதாச்சும் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறனா கூட விட்ருவாங்க, பாக்கியா மட்டும் வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா வந்து எழுதி கொடுத்து வாங்கிட்டு அந்த அடிமை அவங்க. ஸோ வந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமாக அனுப்பிவிடுறதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதில் வேற 10 நாள் வந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா கால் இன்னும் மோசமாகவும் இருக்காங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரில. ஸோ அதை வச்சு இந்த கதை இந்த கால் உடைந்தது அப்படிங்கிற விஷயம் 2-3 வாரம் ஓடிச்சுன்னா அந்த கேட்டரிங் பிஸ்னஸ் என்ன ஆகும் நமக்கே புரியவில்லை. உங்களுக்கு இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஜெனி வேலைக்கு போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் கூடவே பாக்கியா அந்த குடும்பம் நடத்துகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து நாளைக்கே வந்து அமிர்தாவை தான் காதலிக்கவும் எழுதி யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.